சலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து இந்த ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் சென்ற வருடம் விடுபட்ட நுன்புகளை எல்லாம் இந்த ஷாபான் மாதத்திலேயே நாம் கதா செய்து கொள்ள வேண்டும் ரமதானில் விடுபட்ட நோன்புகள் எதுவும் இல்லை என்றால் இந்த மாதத்தில் நாம் நஃபீலான நுண்புகளை நாம் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரமதானில் விடுபட்ட நுண்புகள் இருந்தால் முதலில் அதை நிறைவேற்றிய பிறகுதான் நாம் நஃபீலான நோன்புகளை நாம் வைக்க வேண்டும் ஆனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட காரணத்தோடு அவர்கள் அந்த நோன்பை விட்டிருந்தால் அவர்கள் அந்த நோன்பை மட்டும் வைத்துக் கொள்ளலாம் அவர்களுக்கு பரிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நோன்பே வைக்க முடியாத அளவிற்கு அவர்கள் நோயாளியாக இருந்தால் அவர்கள்தான் பரிகாரம் கொடுக்க வேண்டும் ஆனால் காரணமே இல்லாமல் நோன்பே வைக்காதவர்கள் நோன்பை வைத்து முறித்தவர்கள் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் முதலில் அவர்கள் விட்ட நோன்பிற்காக மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்க வேண்டும் இரண்டாவது அந்த நோன்பை வைக்க வேண்டும் மூன்றாவது அவர்கள் எத்தனை நோன்புகளை விட்டார்களோ அத்தனை ஏழைகளுக்கு ஒருவேளை உணவளிக்க வேண்டும் ஐந்து நோன்புகளை விட்டிருந்தால் ஐந்து ஏழைகளுக்கு ஒருவேளை உணவளிக்க வேண்டும் நாம் எத்தனை நோன்பு விட்டோம் என்ற எண்ணிக்கை நமக்கு ஞாபகம் இல்லை என்றால் எவ்வளவு ஞாபகம் இருக்கின்றதோ அத்தனை நோன்புகளை நாம் வைத்துக்கொள்ளலாம் நாம் நோன்புகளை தொடர்ச்சியாக விட்டிருந்தால் விடுபட்ட நோன்புகளையும் தொடர்ச்சியாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய வசதிக்கேற்ப நாம் விட்டுவிட்டும் வைத்துக் கொள்ளலாம் விட்ட நோன்புகளையெல்லாம் இந்த ஷாபான் மாதத்திலேயே முழுமைப்படுத்தி பாவங்களே இல்லாமல் முழு ஆர்வத்தோடு ரமதான் மாதத்தை அடையும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக அமீன் குருங்கள் அலாம் வரைக்கும் வரமத்தி